வணக்கம் தோழர்களே. சனாதனத்தின் சங்கரித்த சமகால தலைவர் என்றால் அது எங்கள் அண்ணன் திருமா அவர்களை சொல்லுவேன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் உண்டு. யார் தலைவனாக இருக்க முடியும்? ஓட்டு வங்கிகளை உருவாக்கி பொறுப்புகளுக்கு போய் அமர்ந்து தான் ஒரு இடத்திலே வளர்த்துக் கொள்வதற்கான ஒருவர் தலைவன் இல்லை. யார் தலைவராக இருக்க முடியும்? ஒரு இனம் வீழுகிற போது அதை தாங்கி பிடிப்பவர் தலைவராக இருக்க முடியும். ஒரு இனம் தன் நிலை மறக்கிற போது, பண்பாட்டை மறந்து அடிமையாக மாறுகிற போது அதை சுட்டிக்காட்டி வெண்டெடுக்கிறவன் தலைவனாக இருக்க முடியும். பதவிகளையும் கிடைக்கிற அத்தனை அந்தஸ்துகளையும் பொறுப்புகளையும் தூக்கி எறிந்து விட்டு என் இனத்தினுடைய விடுதலை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுபவர் தலைவனாக இருக்க முடியும். இது அத்தனையும் சமகாலத்திலே செய்து காட்டுகிற ஒரு தலைவராக, இன்னும் சொல்ல போனால் ஏராளமான சமகாலத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை சாராத, பட்டியல் இனத்திற்குள் வராத, சாதி அப்படியான ஒரு தலைவரை நிகழ்காலத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிந்து சனாதனத்தை குறித்து மிக தெளிவான அரசியல் அறிவு இருப்பவர் அண்ணன் தான். சனாதனம் மட்டும் இல்ல, சமகாலத்திலே தமிழர்களை எப்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும், பண்பாட்டு மரபுகளை அழித்து ஒழுக்கிய பார்ப்பன கூட்டத்திடமிருந்து எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தந்திரத்தையும் சூழ்ச்சியையும் முறியடிக்கக்கூடிய தலைவர் தான். ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், சனாதனம்னா நான் நிறைய பேசுறோம், சனாதனம் என்பது இது, சனாதனம் என்பது அது, நிறைய பேசிட்டே இருக்கோம் சனாதனம் குறித்து. ஆனால் சனாதனம் என்பது என்ன அப்படின்னா பெருசா யாருக்கும் தெரியல, அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சனாதனம் என்பது பழமையான மரபு என்று பொருள். அப்படி பழமையா என்னையா வச்சாங்க உள்ள என்றால், மேல ஒருத்தர் இருப்பா, கீழே மத்தவன் எல்லாம் இருக்கணும், அப்புறம் ஒருத்தருக்கு கீழே ஒருத்தன் அடிமையா இருக்கணும். மனிதர்களை மனிதன் அடிமையா வைப்பது மட்டும் இல்ல, பார்ப்பனர்கள் அறிவு சார்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அறிவெளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்தார்கள். இந்த சித்தாந்தத்தை பேசுகிற அத்தனைக்கும் சனாதனம் என்று பெயர் வைத்தார்கள். இதுதான் சனாதனம். நம்ம கீழே ஒருத்தர் இருக்கணும், நமக்கு கீழே மனுஷன் அடுக்குகளா அடுக்கணும், இதை சித்தாந்தமாக கொண்டாடுகிற ஒருத்தரை சனாதனம் என்று வைத்தார்கள். இந்த சனாதனம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்லல, பிரதிமார் கலைஞர் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு, அவர் ஒரு தமிழ் ஸ்காலர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், பரதிமார் கலைஞர் அப்படின்ற தமிழ் ஸ்காலர் என்ன சொல்றாருன்னா, சூரிய நாராயண சாஸ்திரி உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால என் மகனை அனுப்பி விடுறேன், தப்பா நினைச்சுக்கிறாரு. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய பெயரை பரதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர் தான் இந்த பரதிமார் கலைஞர் என்கிற தமிழ் ஸ்காலர். அவர் ஒரு பார்ப்பன குலத்திலே பிறந்தவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, சனாதனத்தை பற்றி ரொம்ப தெளிவா சொல்றாரு. மனு தர்மம் எனும் சனாதன தர்மம், மனித குல விரோதம், மனிதன் மனு தர்மம் என்கிற இந்த சனாதன தர்மம் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் ஒண்ணுதான், இது மனித குலத்துக்கே விரோதமானது என்று சொல்லுகிறார். இந்த சனாதன தர்மம் என்பது மனு தர்மம், அது மனித குல விரோதம் சொல்றவர் ஒரு பார்ப்பனர், ஒரு தமிழ் ஸ்காலர். இப்ப சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனு தர்மம், சனாதன தர்மம், இந்து தர்மம், அப்புறம் வர்ணாசிரம தர்மம், இந்த அத்தனை தர்மங்களும் ஒன்று என்று சொல்லுகிறார். இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, எதையுமே தெரியாம ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிற கூடாது, இவையெல்லாம் ஒரே சரக்குக்குள்ள வர்றதுதான், ஒரே முந்தையில ஊறபட்ச மட்டதான். அப்ப இத்தனையும் சனாதனம் என்றால் இந்த மரபுகளை குறித்து நாம் உடைத்து பேசியாக வேண்டும். நம்ம தனித்தனியா நினைச்சிட்டு இருக்கோம், மனு தனியா நினைக்கிறோம், அப்புறம் சனாதனம் தனியா நினைக்கிறோம், அப்புறம் இங்க இருக்கிற அத்தனை கோட்பாடுகளையும் வர்ணாசிர கோட்பாடுகளை தனியா நினைக்கிறோம்.
ஆனா இவையெல்லாம் தனித்தனி இல்லை, இவையெல்லாம் மனித குலத்தை அடிமை செய்கிற சூத்திரங்களை கொண்டது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஐயா அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, இந்த சனாதனம் இதெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும், தீண்டாமையின் வேர் நம்ம தீண்டக்கூடாதுன்றான், நம்மளை பார்த்தா தீட்டுன்றான், தொட்டா தீட்டுன்றான். இந்த தீட்டெல்லாம் எங்கதான் வந்துச்சு அப்படின்னு கேட்டா தீண்டாமையினுடைய வேரா இருக்கு. இந்த தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்றான் பாருங்க. தீண்டாமையின் வேர் எது? சாதி. சாதியினுடைய வேர் எங்கடா இருக்கு? வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்தின் வேர் எங்க இருக்கு? பார்ப்பனியம். பார்ப்பனியத்தினுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிகாரத்துல இருக்கு. இப்ப இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்குனது எது? பார்ப்பனியம், தீண்டாமை, சாதி, அதுக்கு மேல வர்ணாசிரமம், அதுக்கு மேல பார்ப்பனியம் உட்கார்ந்துட்டு எதை சொல்லிட்டு இருக்கா? அதிகாரத்தை கைப்பற்ற வேலையை பாக்குறோம். இப்ப அதிகாரத்திலே பார்ப்பா உட்கார்ந்துருக்கணும்ன்றக்காக நம்ம மேல கட்டமைத்து விடப்பட்ட மேல் கீழ் என்கிற விஷயங்களைத்தான் சனாதனம் என்று நம்ம சொல்லுவோம். சனாதன தர்மம் என்பது இந்து தர்மம் என்றால் எல்லாவற்றையும் ஒழித்து கட்ட வேண்டியது அறத்தினுடைய வேலை. அதத்தான் அண்ணா செய்யறாரு. இப்ப அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, சனாதனம் குறித்து பேசுகிற போது எனக்கு தெரிந்து சனாதனத்தை ஒழித்து கட்டுவதற்கான மாநாடு நடத்தினவர் அண்ணன் தான். நானும் சொல்ற தீக்கா நடத்தலங்க, நானும் சொல்ற முற்போக்கு இயக்கங்கள் சனாதனத்திற்கு எதிராக இவ்வளவு காத்திரமாக வாய் திறக்கவில்லை. ஆனால் சனாதனத்திற்கு எதிராக தெளிவான சித்தாந்த புரிதலோடு வாய் திறந்தவர் யார் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எல்லாம் பூச்சாண்டி காட்டினான். இங்க பாரு, நாங்கெல்லாம் இந்துக்கள், நாங்கெல்லாம் ஒன்னா திரண்டு வந்தோம்னா அவ்வளவுதான், தாங்க முடியாது மிஸ்டர் திருமாவளவன் அப்படிலாம் பேசினாங்க. அண்ணன் ஒரே ஒரு அடிதான் அடிச்சாரு. என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல சீட்டு கிடைக்கின்றக்காகவோ சட்டமன்றத்துல சீட்டு கிடைக்கின்றக்காகவோ உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டம் நாங்க இல்லை. நாங்க யாரு? சனாதனத்திற்காக எதையும் செய்த தூக்கி அடிக்கிற கூட்டம்னர். வந்து பாரு, எனக்கு இந்த பதவி பருப்பு எல்லாம் முக்கியம் கிடையாது, என் மக்களினுடைய விடுதலை முக்கியம், இதற்கு இடையூறா சனாதனம் இருக்குதுன்னா அத சங்க இருக்கிற தவிர வேற வழி இல்லைன்னு சொடக்கு போட்டு மேடையில சொல்ல முடிஞ்சு. எனக்கு பதவி வேணாயா, தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவருக்கு திராணி இருக்குமா? அந்த தனாவட்டு வருமா? அது அண்ணனுக்கு இருக்கு. எதற்காக ஒரு அரசியல் கட்சி வைக்கிறோம்? மைய நீரோட்டத்துக்கு போகணும், அங்க இருந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களை வென்றெடுக்கணும், இதான நம்முடைய அரசியல். ஆனா அதையும் தூக்கி எறிவேன்னு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும், அந்த தில்லு அண்ணங்கிட்ட இருக்கு. அதுதான் சனாதனத்தை சங்கரிப்பதற்கான முதல் படி. நீங்க நிறைய இருக்கு, நம்ம ஐயா அம்பேத்கர் புரட்சியாளர் தெளிவா சொன்னாரு, இங்க பார் நான் இந்துவா சாக மாட்டேன். இன்னைக்கு கூட ஒரு தம்பி கேட்டான், அப்புறம் ஏதோ புத்த மதத்துல போய் சேர்ந்தாரு அம்பேத்கர், இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு போனாரு, அது தேவையா ஏங்க மதத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு பையன் இப்ப கூட கேட்டா சாயந்தரம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டிஸ்கஷனுக்கு அந்த பையன் கேட்டான். நான் சொன்னேன், ஏன் இந்துவாக சாக மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னாரு தெரியுமா? ஏன் சாக மாட்டேன்? உணவு உறைவிடம் இருக்கை என்கிற சாதாரண அடிப்படை கூட மக்களுக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லுவது இந்து தர்மம். இன்னொரு சாதிக்கு ஏவலாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்து தர்மம் என்றால் நான் இந்துவாக சாக மாட்டேன். எதுக்கு நான் சாக மாட்டேன்? என்ன வந்து ஒரு கீழ்நிலைக்கு தள்ளி கொண்டு போய் நீ இப்படிதான் இருக்கணும்னு ஒரு தர்மம் சொல்லிச்சுன்னா அதை தூக்கி எறிவேன். ஏன் புத்த மதத்துக்கு போனாரு? புத்தம் என்பது ஒரு மதம் இல்லை, அது ஒரு மிக தெளிவா மார்க்சியம் போல கட்டமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். அது கடவுளை மறுக்கும், அதனாலதான் புத்தரவே கடவுள் ஆயிட்டாங்க நம்மளுங்க. அது கடவுளை மறுக்கிறது, மறுபிறப்பை மறுக்கிறது, மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை மறுக்கிறது, அது ஒரு சித்தாந்தம். எனவேதான் அம்பேத்கர் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் விடுங்க, அண்ணன் இந்த இடத்துல ஒரு பதில் சொன்னாருங்க, அதுதான் சனாதனத்திற்கான அண்ணன் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏங்க புத்த மதத்துல போய் சேரணும், மதங்களே வேணாம் தூக்கி எறியலாமே. அப்பதான் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தந்திரத்தை செய்யறாரு, என்னவா? இந்துவாக இருக்கிறது விட புத்த மதத்துல சேர்றது பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா?
புத்த மதத்துல சேர்ந்து மிகப்பெரிய புத்திஸ்டாகும் நோக்கம் கிடையாது. ஆனால் இந்து அதர்மத்திற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இனி இந்த மதத்துல இருக்க மாட்டேன்டா அப்படின்னு அந்த மதத்தை தூக்கி எறிவதற்கு ஒரு தைரியம் வந்துச்சுல, அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். என்னுடைய அடையாளமாக நம்பிக்கொண்டிருக்கிற மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்னை இழிவுபடுத்துகிற எதையோரும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் சொல்ல முடிஞ்சிச்சே. அதுதான் புத்தத்திற்கு ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் போனதற்கான அரசியல். அண்ணன் சொல்லி கொடுப்பாரு, அக்கா கரோலினா சொன்னாங்க, அண்ணன் எப்படி உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற, எனக்கு அந்த ஆச்சரியம் இருக்கும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த திருமாவளவனும் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு பட்டாசு தொட்டா வெடிக்கிற பட்டாசு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு எல்லாம் தெரிந்த ஞானத்தை அடைந்திருக்கிற உச்சபட்சமாக தெளிந்த நிலையில் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான கம்பீரமான தலைவராக இருக்கு. இல்லன்னா பொன்பரப்பி தவிடு பொடியா இருக்காது, பொன்பரப்பி தவிடு பொடியா இருக்காது. சட்டமன்ற தேர்தல்ல தோற்று போனவனு போலியா நீங்க அறிவிச்ச போது உண்டுலனா இருக்காது. ஏனென்றால் அது இல்லை நம் அரசியல். அரசியலாக ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்கிற கற்றுக் கொடுக்கக்கூடிய தெளிந்த மனிதர் இப்போது நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் ஆச்சரியமான விஷயம். நீங்க இன்னொரு கூட போலாங்க, திருச்சியில அண்ணா மாநாடு நடத்தினார்ல, அதுக்கு ஸ்லோகன் என்ன வச்சாரு, சனாதனத்தை வேறறுப்போம், சமூக நீதி காப்போம், ஜனநாயகத்தை காப்போம். அது இன்னொரு இடத்துல கூட அண்ணா சொன்னாருங்க, சனாதனத்தை ஒழித்தால் தான் சனநாயகத்தை காப்பாற்ற முடியும். என்னவா, நீ சனாதனத்தை ஒழிக்காம ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது. அப்ப சனாதனம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா அண்ணன் ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல சொல்லியிருக்க. எனக்கு என்னன்னா, கடவுளை மறுக்காத அல்லது கடவுள் கோட்பாட்டில் இருக்கிற சிக்கல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லாத, நம்மை அடிமைப்படுகிற இடங்களை எல்லாம் தொட்டு காட்டாத, கேள்வி எழுப்பாத எந்த சித்தாந்தமும் எந்த இயக்கமும் தோற்று போகும் காலத்துல, ஆனா தனி மனிதன் ஒருவரா ஆரம்பித்த ஒரு 5-10 பேரை வச்சு ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் இன்றைக்கு இத்தனை பெரிய அரசியல் இயக்கமாக உலகம் பார்த்து வியக்கிற ஒரு இயக்கமாக வருகிறது என்றால் அந்த சித்தாந்த தெளிவுதான் அந்த இயக்கத்தின் பால் பொது சமூகத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ரொம்ப முக்கியம். கையில் எடுத்து போக வேண்டியிருக்கு. அப்ப அண்ணன் கேட்டாரு, ஏய் சாதியை யாரையா கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டப்போ அண்ணன் சொன்னாரு, இந்த கிருஷ்ண பரமாத்மா தாயா சாதியை ஒழிச்சு கட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க, என்னங்க கிருஷ்ண பரமானே பரமாத்மாவை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க அப்படின்னாரு. ஏ நான் சொல்லலையா, நீங்க தானே சொன்னீங்க, 4 வர்ணங்களை நானே படைத்தேனார்ல, என்னால் முடிய என்னாலே அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த 4 வர்ணத்தை நானே படைத்தேன்னு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா தான் சாதியை உருவாக்கியவர். ஏன்னா இந்த வர்ணம் தானே சாதியா மாறுது, இந்த வர்ணம் தானே சாதியா சுமுலேட் ஆகுது, நீ மேல கீழேன்னு சொல்லுது அப்படின்னு அண்ணன் அடிச்சாரு. பாருங்க இது எப்படி தெரியுமா, பெரியாருடைய அடி. நெத்தியில பிறந்தா ஒருத்தன் அவன் யாரு பார்ப்பான், தோல்ல சத்திரிய, தொடையில வைசிய, கால சூத்திரனா. உடனே பெரியார்ட்ட போய் கேட்டேன், சாமி ஒருத்தன் நெத்தியில பிறக்கிறேன், தோல்ல ஒருத்தன் பிறக்கிறேன், தொடையில ஒருத்தன் பிறக்கிறேன், காலில் ஒருத்தன் பிறக்கிறான், ஆனா இந்த பஞ்சவர்கள் இந்த தலித்துகள் இருக்காங்க பாருங்க, இந்த தலித்துகள் எங்க பிறந்தாங்கன்னு கேட்கும் போது பெரியார் சொன்னாரு, அவன் தானே அவங்க அப்பா தாலும் பிறந்திருப்பான் அப்படின்னு. தெளிவான கேள்வி என்னன்னா, யாரையா எலி அடிக்கிறதுக்கும் எதிரியை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிரிய துப்பாக்கி முனையில சந்திக்கலாம், எலிக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு போக கூடாது, விளக்கமா இருக்கும். அதனால எதிரிகளை சந்திக்கிறதுக்கு அண்ணன் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, சட்டன் ஒட்டாயங்களை தட்டிட்டு போவாரு. சாதியை உருவாக்குனதே கிருஷ்ண பரமாவாயா வாயா சண்டைக்கு அப்படின்ற, கோயில்கள் இருக்கிற சிற்பங்களை குறித்து பேசுகிற போதே வா இதுதான் கோயில் சிற்பம் வந்து பேசுவா அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, சாதனம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிற போது அது யார் மேல,
போன கிராஸ் ஆச்சுக்கல. சாரி பிரச்சனா, ஒருத்தர் என்ன தேடி என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கா, அதனால அவ கால் பண்றா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. சாரி சரி சரி. சனாதனம் யார் மேல கை வச்சாலும் போய் நிக்கிறதான சனாதன எதிர்ப்பினுடைய அடையாளம். சனாதனம் யார் மேல கை வச்சாலும் முதல் ஆளா போய் நிக்கிறவர் அண்ணனாத்தான் இருப்பார். வெறும் புராணங்களை இதிகாசங்களை விமர்சிப்பது மட்டும் இல்ல அரசியல், அது மக்களை கொடுமைப்படுத்து சுட்டி காட்டுவது மட்டும் இல்ல. அப்படியான சனாதனம் யார் மீது கை வச்சாலும் ஓடி போய் நிற்கிற வேலையை முதல்ல பாக்குறது யாரு அப்படின்னா அண்ணனாத்தான் இருப்பார். நீங்க சனாதனம் கல்வியில கை வச்சா அங்க போய் அண்ணன் நிற்பாரு, சனாதனம் வேலை வாய்ப்புல கை வச்சா அங்க போய் நிற்பாரு, இடஒதுக்கீட்டுல கை வச்சா அங்க போய் நிற்பாரு. சனாதனம் யார் மீது கை வைத்தாலும் அங்க போய் நிக்கிறவர் அண்ணன். அதுக்கு உதாரணம் சொல்லவா, இடஒதுக்கீடை ரத்து பண்றான், பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீடை காலி பண்ணானா முதல்ல போய் நிக்கிறாரு. உணவரம் உட்காரிய போராட்டம் மத்தியானம் வரை, ஏ நீ எப்படி வேணாலும் இரு, நான் உனக்காக நிப்பேன், நீ சாதியை பிடிச்சே தொங்கு, சாதி பார்த்துட்டே கடை. ஆனா நான் சனாதனத்திற்கு எதிரானவே, சனாதனம் யாரை குறி பார்த்தாலும் முன்னாடி வந்து நின்று நெஞ்ச காட்டுவேன் அப்படின்னு. இதுதான் சனாதன எதிர்ப்பு அப்படின்னு. நீங்க இன்னொரு விஷயத்த தெளிவா புரியும், சனாதனம் என்பது மன தர்மம்னும், மன தர்மம் தான் சனாதனம். ஏன் மனு அண்ணன் கேட்டாரு, ஒரு சின்ன விஷயத்த சொன்னாரு, என்ன சொன்னாரு, இந்த மன தர்மம் பெண்களை விபச்சாரிகள் என்று சொல்லுகிறதுன்னு சுட்டி காட்டார். இருக்கிறதான பேசுறோம், உடனே என்ன பண்ணிட்டான், இந்து பெண்களை திருமாவளவன் விபச்சாரிகள் என்று சொன்னார்னு பரப்பணும். உடனே அண்ணன் டென்ஷன் ஆகி ஓடி ஒளியெல்லாம் இல்ல, ரொம்ப தெளிவா நின்று அடிச்சாரு, உன்ன மாதிரி வெட்டி ஓட்டுற வேலை எனக்கு செய்ய தெரியாது, தில்லு இருந்தா நெத்திக்கு நேரம் வா, சனாதனம் குறித்து பேசுவோம், மனு குறித்து பேசுவோம் வா அப்படின்னு. அப்ப இந்த பயலுக்கு பூரா என்ன நடிச்சுக்கிட்டானுங்க, இதுங்க எங்க மனு படிக்க போதுங்க, மனு படிச்சிருந்தாதான் தெரிஞ்சிருக்குமே, நம்மளே படிக்கல அப்படின்ட்டு நம்ம அக்கா காவடி காயத்ரி அக்கா உட்பட அவங்கட்டும் வந்து வரைஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சுங்க. இதனால என்ன ஆகி போச்சுன்னா, சனாதனத்தை அட்டையோடு பார்த்தவர்கள், மனுவை அட்டையில பார்த்த நம்ம தான் அட்டை டு அட்டை படிச்சு, வாங்க அக்கா காயத்ரி அக்கா வாங்க உங்க வம்சத்தெல்லாம் கூட்டிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னு பேசுற மாதிரியான நிலைமை வந்துச்சு. அப்ப இதுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுச்சு அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, சனாதன மரபான மனு அதர்மத்தை நாம எல்லாம் வாசிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க. எங்க தாத்தன் பாட்டையே வாசிச்சதுயா. அப்ப நம்ம கேக்குறோம், இப்பா நீ வந்து அம்பேத்கரை தூக்கி நிப்பாட்டுறையில ஓட்டு பொறுக்கிறதுக்காக அம்பேத்கரை தூக்கி நிப்பாட்டி அம்பேத்கருக்கு காவி பெயிண்ட் அடிச்சு அம்பேத்கர் இந்து மதத்தை போற்றியவர், அம்பேத்கர் இந்து அம்பேத்கர் என்றெல்லாம் பேசுறீங்கள, இங்க வா அம்பேத்கர் ஏன் மனு அதர்மத்தை போட்டு எரிச்சாரு, இங்க வந்து பதில் சொல்லு அப்படின்னா, அவரு மனு அதர்மத்தை எரிக்கல, இந்த வில்லியம் ஜோன்ஸ் ஒரு சாமியார் எழுதுறாருல, ஒரு பாதிரியாரு ஒரு ஜட்ஜு, அவருடைய மனு அதர்மத்தை தான் எரிச்சாருண்டான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருதம் படிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தவன். ஆனா உள்ள இருக்கிற உள்வேலை என்னன்னா, வில்லியம் ஜோன்ஸ் வந்து இங்க சமஸ்கிருதம் படிப்பதற்காகவே அழைத்து வரப்பட்டவர், இங்க வந்து சமஸ்கிருதத்தை நெட்டு டு நெட்டு படிச்சவர், வில்லியம் ஜோன்ஸ்க்கு சமஸ்கிருத அறிவு உண்டு. அப்ப சமஸ்கிருத அறிவோடு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சமஸ்கிருத அறிவு ஞானத்தை வைத்துக் கொண்டு அவர் உள்ள வர்றாரு, வந்து அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு, நேரடியா படிச்சுட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இப்ப நம்ம ஐயா அம்பேத்கர் வில்லியம் ஜோன்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டு எரிச்சாரு கிடையாது, அவர் என்ன பண்ணாரு, அமெரிக்கா போறாரு, அமெரிக்காவுக்கு போனவரை அங்க போய் சமஸ்கிருதத்தை படிக்கிறாரு, இங்க லோக்கல் இல்ல, அமெரிக்காவில போய் சமஸ்கிருதத்தை படிக்கிறாரு, அமெரிக்காவில சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு வேதங்களை படிக்கிறாரு, இதிகாசங்களை படிக்கிறாரு, மனுவை படிக்கிறாரு. அப்பதான் காண்டாயி கடுப்பாகி மனுவை எரிக்கிற மாநாடு நடத்துறாரு. இந்த மாநாட்டுக்கே அவர் நேர் வழியிலாம் வரல, போட்ல எல்லாம் வந்து மாநாட்டை நடத்த வேண்டிய அளவுக்கு நெருக்கடி அவருக்கு இருந்தது, அது ஒரு பெரிய வரலாறு. அப்ப வந்து அவர் அறிக்கிறார். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப ரெண்டு பேருமே வடமொழி தெரிஞ்சவங்க, இங்க இருக்கிற பார்ப்பன கும்பல்ல யாரும் வடமொழியை பேசவும் எழுதவும் தெரிஞ்சவங்க அப்படின்னு. உடனே என்ன சொல்லிட்டானுங்க, இங்க சொல்ற இந்த மனு இருக்கு பாருங்க, இந்த மனு என்பது சூத்திரர்களால் எழுதப்பட்டதுன்னு அடிச்சு விட்டாங்க. மனு சூத்திரர்களால் எழுதப்பட்டதுன்னு அடிச்சு விட்ட உடனே நமக்கு சித்திரமும் வரலாற்று நோண்டி கையில கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், மனு என்பதை யாருன்றது அம்பேத்கர் சொல்றாரு, சுமதி பார்க்கவா என்கிற ஒரு பார்ப்பனன் தான் மனுவை எழுதுறான். வாங்கப்பா, மனுவை எழுதுறான், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மனுவை எழுதி வச்சுட்டு அந்த மனுவை ஏண்டா எழுதுனா அப்படின்னா,
காலங்காலமாக அறம் சொல்லுகிறவர்களை மனு என்று சொல்லுகிற வழக்கம் வகிறது. அறத்தை நல்லதை நேர்மையான விஷயங்களை பேசுறவங்களுக்கு மனுன்னு பேர் இருந்திருக்கு. அதனால இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணிருக்கான், உள்ள ஓடி போய் குசுமு பண்ணி வேலை பார்த்து என்ன பண்ணிருக்கிறான்னா, அந்த மனுன்ற நல்ல பேருக்கு பாருங்க, அந்த மனுன்ற நல்ல பேரை கையில வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உட்டால் நகடி விஷயங்கள்லாம் திணச்சி எடுத்து துரத்தி உள்ள போட்டு வச்சு அதை என்ன பண்ணிட்டானுங்க, தெளிவா முடிவு பண்ணி இது பொதுவான ஆளுகள் எழுதுற மாதிரி காமிச்சா. அதான் அப்பா ஐயா அம்பேத்கர் சொன்னாரு, இது சுமதி பார்க்கவா என்ற பார்ப்பனை எழுதுனது அவன் தெளிவா தெளிவா ஒரிஜினல் பேர்ல எழுதாம ஊர்ல இருக்கவன் பேர்ல எழுதி விட்டு போனான் என்கிற உண்மையும் போட்டார். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, மனுவை பேசுவதற்கு முன்பு அதன் ஆர்ஜின் நமக்கு தெரியுமான்னு நமக்கு எதிரிகள் கேட்கிற போது ஆர்ஜின் என்ன, மனுவை குறித்து அக்கு வேறாக ஆணிவராக எடுத்து. அப்பதான் அண்ணன் சொன்னாரு, மனு பெண்களை, பெண்களைனா இந்த பெண்கள் அல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லா பொம்பளைகளையும் சொல்லுது மனு, பிறப்பில அவர்கள் யாரா, விபச்சார தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு. என்னவா விபச்சார தோஷம் உள்ளவர்கள், அது என்ன விபச்சார தோஷம் உள்ளவர்கள், பிறப்பிலேயே. அப்ப இந்தியாவில பிறந்த பொம்பளைகளா கிடையாது, நீ எகிப்த பிறந்தாலும் அமெரிக்காவில பிறந்தாலும் உலகத்துல பிறந்த பொம்பளைங்க எல்லாம் விபச்சார தோஷம் உள்ளவர்கள், அவங்க மனசு நிலை இல்லாதது. இது நான் மட்டும் சொல்லல, அநேக ஸ்மிருதிகளும் வேதங்களும் இதை சொல்லுகின்றன அப்படின்னு. என்னவா அநேக ஸ்மிருதிகளும் வேதங்கள்லாம் என்ன அர்த்தம், எல்லா பயிலும் ஒண்ணு கூடி சொல்லிக்கிறான்னு அர்த்தம். நான் மனு மட்டும் சொல்லல, வேதமும் அதைத்தான் சொல்லுது, ஸ்மிருதிகளும் அதைத்தான் சொல்லுதுன்னு மனு தர்மத்துல ஒன்பதாவது பிரிவுல இருக்கு. வேற இல்லன்னு சொல்லு பாருவா. இந்த மனு தர்மத்தை தமிழ்ல பெயர்த்தவரு ஒரு பார்ப்பனர், அது கூட உங்க பாசையில சொன்னா சாதாரண பார்ப்பனர் கூட இருக்கிற ஐயங்கார் பார்ப்பனர் எழுதிட்டாரு. அப்ப அவர் எழுதுறது தப்பாகுமா? அப்ப தெளிவா நம்ம என்ன கேக்குறோம்னா, பெண்களை பண்ண ஏன் கோவப்பட்டாரு, வாங்கடா வந்து பேசுவோம்னா நின்னாரு அப்படின்னா, பெண்களை இப்படி மட்டும் சொல்லல, பெண்கள் நிலையான மனம் மனம் மற்றவர்கள், ஒருத்தனை மட்டும் நேசிக்க மாட்டான் அவன் ஊர் பயல அப்புறம் பாத்துப்பா. நான் சொல்லல மனாதர்மம் சொல்லுது, அவன் நிலையில்லாத மனசுக்காரி, அவளை படிக்க வைக்காத, அவளுக்கு வேலைக்கு அனுப்பாத, அவளை நம்பாத மனுஷியாவே அப்படின்னு மனாதர்மம் சொல்லுது. அப்ப நம்ம தெளிவா பேசுறோம், என்ன பேசுறோம், அண்ணன் சொன்ன அத்தனைக்குள்ளையும் பெண்களை இழிவு செய்வதால் மட்டும் அண்ணன் கோவப்படல. இந்த சூத்திரன்றாங்க பாருங்க, யார் சூத்திரர்கள், பிற்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் சூத்திரர்கள்னா, இந்த சூத்திரர்களை இழிவுபடுத்தினது யாரு, இந்த மனோதர்மம். சூத்திரர்கள் எப்படி இருந்து இழிவுபடுத்துச்சு, மூன்று வர்ணத்திற்கும் வேலை பார்ப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள். அது என்ன மூன்று வர்ணம், இந்த தலையில பிறந்த பாப்பான், தோல்ல பிறந்த சத்திரிய, தொடையில பிறந்த வைசிய, இந்த மூணு பேருக்கும் கால் கழிவுறதுதான் சூத்திர வேலை. இன்னைக்கு இந்த சூத்திர சங்கிகள் என்ன பண்ணுது, மீசை முறுக்கிட்டு நாங்கள்லாம் ஆண்கள், நாங்கள்லாம் அருவால் எடுத்தா முட்டாப்பையிலே புஸ்தகம் தேடுறான்னு சொல்றாரு அம்பேத்கர், முட்டாப்பையிலே புஸ்தகம் தேடுறான்னு சொல்றாரு பெரியாரு. அதத்தான் எங்க அண்ணன் சொல்றாரு, முட்டாப்பையிலே புஸ்தகத்தை எடுத்து தொலடா, உனக்கு இடஒதுக்கீடு இல்லாம ஒரு மண்ணாக்கி வச்சிருக்கான், உன்னை படிக்க விடாம தெருவுல உட்கார வச்சிருக்கான், உன்னை யோசிக்க விடாம நடுத்தருவுல கோபுரம் இல்லாம உட்கார வச்சிருக்கான், உடப்பையிலே சாதியை பிடிச்சு தொங்காம மனுஷனா நேர்த்திடான்னு சொல்றாரு. இதத்தான் அண்ணே வந்து மனு தர்மத்துக்கு எதிராக நம்ம பேசிட்டு கிடக்குறோம். இப்ப மனு தர்மம் தெளிவா சொல்றது, இவங்களுக்கா வேலை பார்க்கவே சூத்திரம் பிறந்தேன், பிற்படுத்தப்பட்ட பிறந்தேன்னு. இப்ப யாருக்கு முதல் கோபம் வந்திருக்கணும், பிற்படுத்தப்பட்ட நிக்க வச்சு மிதி மிதி மிச்சு பண்ணல, இது அறிவு இல்லாம என்ன பண்ணுதுன்னா போய் அவங்க ஜாதா பண்ணுது. இதுதான் கோபத்தோட நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அண்ண பெண்களை சொல்றதுக்காக மட்டும் இல்ல, இனத்தை அடிமையாக அடிமையாக ஒரு மனித குலத்துக்குள்ள பிரிவை உண்டாக்கி அடிமையா வச்சுக்க மாதிரி, அதுக்காக மட்டும் இல்ல, டேய் நீ வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணி தெரியற, உட்காந்து நான் ஒக்கன்னு பேசிட்டு இருக்க மீசை தெரியிட்டு இருக்கேன், ஆனா உன் பிள்ளைய படிக்க விடாம தெருவில் நிப்பாட்டிட்டான், ஏன் அண்ணா ஓடி போய் புதிய கல்விக் கொள்கை வந்த உடனே போய் அமைச்சர்களை சந்திச்சாரு சொல்லுங்க, அமைச்சர்களை ஏன் சந்திச்சாரு, புதிய கல்வி கல்விக் கொள்கை குலக்கல்வி ஒரு சனாதன கல்வி இது என் பிள்ளைகளுக்கு எதிரானதுன்றதால அண்ணன் கோபப்பட்டார். என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைய படிக்கணும் அப்படின்னா கோபப்பட்டாரு. இந்த ரோசம் வெக்க சூடு சொல்றையாருக்காக இருந்ததா போய் நிக்கணும்ல, மீசைய திருவிட்டு மாம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு ஆனா அருவாளை தூக்கிட்டு வருவேன்னா, எனக்கு வெட்டித்தனமா அருவாளை தூக்கிட்டு எங்க போற, ஜெயிலுக்கு போவ, வேலைக்கு போக முடியுமா,
உன் தலைமுறையெல்லாம் அடிமையா இருக்கே, அடியாளா இருக்கே, எனக்கு அது யோசிச்சியா என்னதான் அண்ணன் கேட்கிறாரு. சனாதனத்தை எதிர்ப்பது என்பது வெறும் கொள்கைகள் கோட்பாட்டை எதிர்க்கிறது இல்ல, சனாதனத்தை மூளையிலே சுமந்து கொண்டிருக்கிற சனத்தை சரி செய்வதும் சனாதனத்துக்கு எதிரானதுதான். அதத்தான் அண்ணன் செஞ்ச சனாதனத்திற்கு எதிராக நம்ம போராடிட்டு இருந்தல. அப்ப நடந்த சென்டிமெண்டான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா இது ஒரு மாற்றம், மாற்றத்துக்கான அறிவுரை. இதத்தான் அம்பேத்கர் விரும்பினாரு. பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியலின மக்களும் பட்டியல் பழங்குடிகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டா பாப்பா இருக்கிறாங்க தெரியாம ஓடி போயிருவான்டான். ரொம்ப தெளிவா எனக்கு தெரிந்து அத்தனை வழித்தடங்களிலும் பார்ப்பனியர்கள் நம்மை அடிமையாக வைத்திருந்த பேசின ரெண்டு பேர்ல ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருத்தர் ஐயா பெரியார். ரொம்ப தெளிவா பேசினாங்க. இதுல என்ன பேசுறாருன்னா, அண்ணன் குலக்கல்வின்னு சொல்றோம் இல்லையா, குலக்கல்வினா சும்மா குலக்கல்வி அந்த கல்வி இந்த கல்வின்னு சொல்ல, போய் நேரா போய் மந்திரியை பாக்குறாரு. இங்க பாரு இந்த பள்ளி ஏற்கனவே எவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு போகல, பாதிப்புல தெருவுல நிக்குது, மரியாதை தூக்கிட்டு ஓடி போயிரு, இந்த குலக்கல்வி எங்க ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. அதுல குலக்கல்வி என்ன சொல்லுது, பிஏஎம்ஏ பிஎஸ்சி பிஎல்இட் படிக்கிறது கூட நம்ம வந்து நேஷனல் லெவல்ல ஒரு டெஸ்ட் எழுதணும்னு சொல்லுது. இது அண்ணன் எடுக்கிறாரு, ஏன் எடுக்கிறாரு, சனாதனம் மிக தெளிவா பள்ள காட்டிக்கிட்டு பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற சூத்திர சங்கிகளாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதியாக இருக்கிறனால அவங்க மனோநிலையில பரணி பயணிச்சு இது வீட்டுக்குள்ள வரையும் வந்து நிக்குது. இதனால யார் பாதிக்கப்பட போறது, நம்ம புள்ள பாதிக்கப்பட போறது. அண்ணன் சொல்ற நம்ம புள்ள இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பிள்ளைங்க. அதனாலதான் தேவரின் சிறப்பு செய்திகள்ன்ற பக்கத்துல அண்ணனுடைய போட்டோ போட்டு ஒரு எழுதியிருந்தான். சனாதனம் ஓடிட்டு இருந்த போது, இந்த மனு அதம் ஓடிட்டு இருந்த போது என்ன எழுதியிருந்தான், அண்ணன் படத்தை போட்டு திருமாவர்கள் விருப்பப்பட்டால் முத்துராமலிங்கனாருக்கு மாலை போட வைத்து விட்டு அவர் தலைமையிலே நாங்கள் ஒரு மாநாடை நடத்துவோம், நான் மட்டும் அரசியல்வாதியா இருந்தா அவர் தலைமையில ஒரு மாநாடு நடத்துவேன். யார் எழுதியிருக்கா, தேவரின் சிறப்பு செய்திகள்ன்ற பக்கத்துல. இப்பயும் நீங்க போய் பார்க்கலாம், சனாதனத்தை ஒட்டின டேட்ல இருக்கும், நம்ம அந்த மனு தர்மத்துக்கு போராடின டேட்ல இருக்கும், இப்பயும் நீங்க போய் பார்க்கலாம். அதுல இன்னொரு இடத்துல போட்டுனா, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடிய மாநாட்டை நான் நடத்துவேன், அதற்கு தலைவராக திருமாவை உட்கார வைப்பேன் எழுதுறான். அதானே நம்ம நினைச்சோம், பிற்படுத்தப்பட்டவர்களை தெருவில் நிக்க வைக்கிற சனாதனத்தின் சங்கரத்தா மக்கள் ஒன்று சேருவான். அவன் நான் பெருசு நீ பெருசு மொக்க அத்தி இதுன்னு சொல்ல தூக்கி எறிய தயாராயிட்டான் படிச்ச இளைஞர்கள். அண்ணனை பொது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம அந்த குண்டாச்சட்டிகளை தயவு செய்து அடைக்க கூடாது. அண்ணன் சமூகத்தினுடைய தலைவர், அனைத்து சமூகத்தினுடைய தலைவர் அண்ணன். அதனாலதான் எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, அண்ணனை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னமும் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு பிரிவினரான தேவரின மக்களில் படித்த இளைஞர்கள் அண்ணனை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சனாதனத்தை வேறறுத்ததின் விளைவு. நீங்க இன்னொன்னு கூட செஞ்சாருங்க, இங்க நீட்டுக்கு எதிராக போய் நம்ம நின்று போராடிட்டு இருந்தோமே, அண்ணா சும்மா விட்டாரா, நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை சனங்களை திரட்டி நடத்துறாரு. ஏன் நீட்டுனால என்ன, அண்ணன் வீட்டு பிள்ளைய படிக்க போறாங்களா, இல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க போறாங்களா, நீட்டின் மூலமா ஆயிரக்கணக்கான பிள்ளைய வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. முத முதல்ல கொண்டு வந்தது யாரு, பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீட்டை மோடி அறிமுகப்படுத்தாத காரணத்தினால மோடியால 4000 சில்லற குழந்தைங்க தன்னுடைய இடத்தை இழந்திருக்காங்க. முத முதல்ல கொண்டு வந்து போட்டது யாரு, அண்ணன் திருமா, அண்ணன் திருமா அவர்கள். தெரியுதா, சனாதனத்தை வேறறுப்பது வாய்க்கழியை பேசுவது இல்லை, களத்துல நின்று செயல்படுவது. அதை எங்கள் அண்ணன் செய்தார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நடந்துட்டு இருக்கு, போய் முதல போய் உட்கார்ந்தது எங்க அண்ணன். இடஒதுக்கீட்டை டமாலிஷ் பண்றான், இடஒதுக்கீட்டை காய அடிக்கிறான், இடஒதுக்கீட்டை இது பண்றான் அப்படின்னு உடனே முதல்ல போய் உட்கார்ந்தது என்ன, எல்லாருக்கும் அதிர்ச்சி. அதனாலதான் இந்த மனு அதர்மம் ஓடிட்டு இருக்கும் போது எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகைக்காரர்கள், பொதுவெளியில மக்களை திரட்டி இயக்கமாக இருப்பவர்கள் அத்தனை பெண்களும் அண்ணன் பக்கத்திலே அணிவகுத்தோம். அண்ணனுக்கு சப்போர்ட்டா நின்று நாங்க ஒரு பிரஸ் மீட் நடத்தினோம். காரணம் என்ன, அண்ணா ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் காப்பாத்தணும் அதெல்லாம் கிடையாது, அவர் ஒரு இனத்தினுடைய தலைவர். அக்கா பேசும்போது சொன்னாங்களே, இந்த திருமா அவர்கள் தான் தமிழீழத்தை குறித்த ஒரு புரிதலை இருந்தார். அண்ணன் திருமா, தொடர் குலத்தூர்மணி, தொடர் கூராமகிருஷ்ணன், ஐயா வைகோ, இவர்களெல்லாம் சமகாலத்திலே தமிழ் தேசியத்தை தமிழ் மண்ணிலே விலகி போட்டவர்கள்.
இந்த சமகாலத்துல விதை போட்ட எல்லாரும் கப்பிச்சு கொண்டிருக்காங்க வேலையை பத்திட்டு. ஒன்றரை நிமிஷம் போட்டா எடுத்த ஒண்ணு ஊருக்குள்ள ஆடிட்டு இருக்கு. சரி, ஆடுற வரைக்கும் ஆட்டம், அதை அரிசி கப்பல் கதை, ஆம கதை, போன கதை, வந்த கதை, எல்லா கதையும் விட்டாலங்கடி அடிச்சு கிடக்கு ஒண்ணு. ஒன்றரை நிமிஷம் போட்டா எடுத்துக்கிட்டு. ஆனா அண்ணன் வந்து கூட உட்காந்து பேசி சிரிக்கிறத நானே வீடியோல பாத்துக்கேன். நெருக்கமா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ணனும் பிரபாகரன் அவர்கள் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தமிழ் தேசிய எது தெரியுமா? ஊர் பையன் துட்டெல்லாம் சுரண்டி தின்னுட்டு நாலு கார்ல போறதில்லை. தமிழ் தேசிய எது தெரியுமா? வாய்க்கிலேயே பேசிட்டு பிரபாகரன் படத்தை மேடையில வைக்காம தூக்கி தெருவில் ஏறிட்டு இல்ல. தமிழ் தேசியம்னா எது தெரியுமா? அங்கு ஈழ மக்கள் துயர் உழுகிற போது போய் நிக்கிறதான் தமிழ் தேசியம். அண்ணா அதை செஞ்சார். நீங்க ஈழ போர் நடந்துச்சு, மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய வன்முறையில அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் செத்து போனாங்க. இப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு கொரோனா காலத்துல இங்க ஒரு கும்பல் உட்காந்துட்டு வாயிலேயே பேசிக்கிட்டு காது கொடுத்து வச்சு ஆயிரம் ஆடு வெட்டிட்டு கடந்துச்சு இங்க இருக்கிற கும்பல். ஆனா அங்க இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு, நான் பார்த்தேன். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோல இன்னைக்கு கூட நான் செம்புளத்துல அண்ணனுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வாய்ப்பை கூப்பி பாருங்க. அந்த வீடியோல என்ன தெரியுமா அந்த மக்கள் சொன்னாங்க? ஈழ தமிழர்கள் அண்ணன் திருமாவர்கள் தான் இந்த கொரோனா பீரியட்ல எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசியும் பருப்பும் அனுப்பி வச்சாங்கன்னா. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? சனாதனத்தை சங்கரிப்பதுன்றது என்னது? சித்தாந்தத்தோட மல்லு கட்டி நிற்கிறதா? சித்தாந்தத்திற்கு எதிராக ஒரு சமூகத்தை தலையை நிறுத்தி தூக்கிட்டு வர்றதுதான் சனாதனத்துக்கு எதிராக. சனாதனத்திற்கு எதிராக நிற்பது என்பது சகலரையும் திரட்டி அந்த சித்தாந்தத்தை முடிவு கொண்டு வருது. சனாதனம் என்கிற பார்ப்பன சித்தாந்தத்தை முடிவு கொண்டு வந்தாதான் சகலரும் சமத்துவத்தோடு இருப்பான். அப்பதான் இந்த சாதி ஆழப்படாது, இந்த சாதி பெரிய தலைவரிச்சு ஆடாது, இந்த மதம் பெரிய அளவுல தலைவிரிக்காது. அப்ப இதுக்கெல்லாம் இடையில போய் நின்று மிகப்பெரிய சமர் செய்யக்கூடியவராக யாரு? எங்களுடைய அண்ணன் இருந்தாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணனை பாராடிட்டே இருக்கிறது தேவையில்லைன்ற. ஏன்னா அண்ணன் அதை சொல்லல, அரசியலாகுங்கன்றாரு. இது யார் சொன்னா தெரியுமா? அம்பேத்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. இறுதி படுக்கையில படுத்திருக்காரு அண்ணன் அம்பேத்கர். தன்னுடைய கடைசி கால படுக்கையில அம்பேத்கர் படுத்திருக்காரு. எல்லாரும் பக்கத்துல போய் சுத்தி உட்கார்ந்துருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா, வருத்தமா இருக்கீங்களே, மரணத்தை தழுவுறோன்ற பயம் இருக்குங்களா ஐயா அப்படின்னு அம்பேத்கர் கேட்கிறாரு. அம்பேத்கர் சொல்றாரு, நான் செத்து போகலாம் பயப்பில்லப்பா, பிறந்த எல்லாரும் சாகத்தானே போறான், அப்புறம் சாவுனா நான் காசு கொடுத்து, அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் கவலைப்படுறது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு இறுதி நேரம் வருது, ஆனால் என் மக்களினுடைய துயரங்களுக்கு ஒரு இறுதி நேரம் வராதா என்று சொல்றது. அண்ணன் சொல்றது என்ன தெரியுமா? எல்லாரும் அரசியலாகுங்க, எதிரிகளை அடையாளம் செய்யுங்க, புத்திசாலித்தனமா அடிச்சு நொறுக்கி வீழ்த்துங்க என்பதுதான் அண்ணன் சொல்ற அரசியல். நான் அம்பேத்கரையும் அண்ணனையும் கொண்டாடணும். ஏன்னா சமகாலத்துல எந்த ஒரு பிடியை அரிசி கூட இல்லாம, பிடி நெல்லு கூட இல்லாம மேல ஏறி வர்றதுக்கு முடியும்னா அதுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் துரோகத்தையும் எவ்வளவோ அசியங்களையும் எதிர்கொண்டு வளர்ந்தவராக இருக்க வேண்டும். அது அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நாங்க அத்தனை அவமானங்களை துணை தெரிவித்துதான் அங்க வந்து நிற்கிறோம். அண்ணா இன்னமும் எத்தனையோ குரூரமான சொல்ல முடியாத அவமானங்களை தாண்டிதான் அண்ணன் மேல வந்து நிற்கிறார். அண்ணன் நிக்கிறாருன்னு ஒரு இடத்துல அது நமக்கான உந்து சக்தியாக இருக்கவே, ஒரு ஐக்கான நம்ம பார்க்கணும். ஒரு சாதாரண சமவெளியில இருந்து ஒரு உலகம் போட்டுக்கிற மகத்தான தலைவரா ஒருத்தர் வர முடியும்னா நம்மளால வர முடியும், என்னால வர முடியும், என் பிள்ளையால வர முடியும், என் சமூகத்தால வர முடியும், பெண்களால வர முடியும், திருநங்கைகளால வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்காருல்ல, அந்த இடம் தான் அண்ணன் வந்து டக்குன்னு கண்ணு கலங்குது. ஐயோ நானே செஞ்சு பண்ணியும் அதான் அண்ணனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்க முடியும். சோ அண்ணன் சொல்றது அம்பேத்கரையோ அண்ணனையோ வெறும் போற்றி புகழ்ந்துட்டு நம்ம போயிடக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்கன்ற அரசியலை மண்ணில் உயர்த்தது, அந்த அரசியலை கையில எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். இந்த சமூகத்தை ஒன்னியணைக்கணும், ஒன்னு சேர்க்கணும். சனாதனம் நமக்கு எதிராக தீட்டி கொண்டிருக்கிற அத்தனை திட்டங்களையும் தவிடு பொடியாக்கணும்னா நாம் எல்லாம் இணைய வேண்டிய தேவை இல்லை. அந்த இணைக்கிற அறிவை புத்திசாலித்தனத்தை அண்ணா சொல்லி கொடுக்குறாருனா அந்த பாடத்தை மூளையில ஏற்றிக்கிட்டு நாம் அரசியலாகணும், பொது நீரோட்டத்துல போய் கலப்பணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்துல சட்டத்தை உருவாக்குற இடத்துல போய் உட்காரணும். இந்த சமூக மக்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியா மாறணும். நாம் வாழுகிற காலத்துல எப்படி வேணாலும் பிறக்கலாம், சாகும் போது ஒரு இனத்தினுடைய மீட்பாளனாக இருந்தோம் என்று நமக்கு தோன்றணும் அப்படின்னா அன்னை சொல்றதுக்கு அன்னை வழியில நடங்க. தமிழ்நாட்டுல என்ன தலையெழுத்தோ ஏராளமான அன்னைங்க இருக்காங்க, அது பூரா
தெருவுல தெரியுது. சரி விடுங்க, நம்ம அண்ணன் பேசும்போது தருதல் அன்னைகள் எல்லாம் பேச வேணாம், அது ஒரு பக்கம் தெரியட்டும். நம்ம அண்ணன் வழியில நடந்தா, பேரறிஞர் அண்ணா வழியில் நடந்து ஒரு ஆட்சி எப்படி வந்ததோ அது போல நம் அண்ணன் வழியில நடப்போம், ஒரு ஆட்சியை உருவாக்குவோம். வாயில பேசிட்டு சொன்னா நடக்காது, வீதிகள் தோறும் போவோம், மக்களை சந்திப்போம். ஏ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம் அண்ணன் வரணும்னா களப்பணி நீங்க செஞ்சே ஆகணும். வாய்ப்பன்கள் வேண்டாம் சொன்னது கரத்துல சித்தாந்தத்தை ஏந்திங்க. சனாதனத்தின் உண்மைகளை கிராமம் கிராமமா திருத்தருமா பேசுவோம். அண்ணனுடைய பிறந்தநாள் காலத்திலே, ஒரு எழுச்சி தமிழனுடைய பிறந்தநாள் காலத்திலே ஒரு சூழலை மேற்கொள்ள அண்ணனை முதலமைச்சராக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தூங்காம உழைக்கணும். சரியா, அண்ணன் முதலமைச்சராயிட்டா அது இந்தியாவிலே நாம் சொல்லுகிற ஒரு பாடம். ஒரு சாமானிய குடியானுடைய மகன் முதலமைச்சராக வர முடியும் என்கிற அந்த செய்திதான் அண்ணன் பிறந்த நாள்ல சமூகத்துக்கு நாம் சொல்லுகிற செய்தி. எனவே ஜனநாயகத்தை நின்றெடுக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கிற சனாதனத்தை வேறறுக்கிற தலைவர்களில் நான் மிகவும் நேசிக்கிறவர் எங்கள் அண்ணன். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு சூழலிலும், எவ்வளவு இக்கட்டான சூழலிலும், எவ்வளவு பெரிய சூழலிலும் நாங்கள் ஒருபோதும் எங்கள் அண்ணனை விட்டு சற்றும் அகன்று நிற்க மாட்டோம். பக்கத்தில் இருப்போம் ஒரு ஆயுதத்தை போல. நன்றி. நன்றி நன்றி நன்றி. சனாதன எதிர்ப்பில் எழுச்சி தமிழர் எனும் தலைப்பிலே உரையாற்றி எழுச்சி தமிழர் அவர்களின் வழியிலே நடப்போம், தலைவர்களை முதல்வராக்க உடைப்போம் என்னும் ஒரு முழக்கத்தோடு உருக்கமாக எழுச்சியாக சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியர் க. சுந்தரவல்லி அவர்களுக்கு ஹலோ. முக்கால் மணி நேரம் பேசுறீங்க, சாரி மன்னிக்க மாட்டேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் பல்வேறு பணி சுமைகளுக்கு மத்தியில் நேத்துதான் அக்காட்ட பேச கேட்டேன், இந்த மாதிரி பேசுற காரணம் உடனடியா வந்து ஒப்புறாங்க பேசுறேன் அப்படின்ட்டு. நீங்க இன்னைக்குதான் ஆரம்பிக்கீங்க, நான் நேத்தே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. நம்ம ஒரு குறுகிய காலத்துல நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று ஒரு பல்வேறு பணி சுமைகளுக்கிடையே வந்து உரையாற்றிய சிறப்புரையாற்றிய பேராசிரியர் அக்கா சுந்தரவல்லி அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையாக நன்றிகளை ஆற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தங்கபாண்டியன் அவர்களை அழைக்கிறேன். அன்போடு அழைக்கிறேன் தங்கபாண்டியன் அவர்களை. அன்புப்பேன் சாதனத்தை எதிர்த்து போராடும் சமகால புத்தர், எழுச்சி தமிழர், மக்களின் முதல்வர், ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தை கணக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த 17 நாட்கள் மட்டுமல்ல வருடமெல்லாம் இணையத்தின் வாயிலாக எழுச்சி தமிழின் செயல்பாடுகளை தமிழக மக்களிடத்திலும் இடங்கிடத்திலும் உள்ளங்கையிலே கொண்டு போய் சேர்க்கும் சமூக ஊடகத்தின் தளபதி அண்ணன் சச்சின்பராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சனாதன எதிர்ப்பில் எழுச்சி தமிழர் என்கிற தலைப்பில் சனாதனத்தை எதிர்த்து எழுச்சி தமிழர் எப்படியெல்லாம் போராடுகிறார், சனாதன எதிர்ப்பு போராளி என்று எங்களுக்கு எல்லாம் பேச்சாளர் பயிற்சி முகாமில் பயிற்சி அளித்த பேராசிரியர் முனைவர் அக்கா அவருடைய பாணியிலேயே எழுச்சி தமிழருடைய சனாதன எதிர்ப்பை பற்றி விளக்கியிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்க உரையாற்றிய எங்களுடைய சீரும் திருத்தை அக்கா வழக்கறிஞர் எழில்கிரண் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எழுச்சி தமிழருடைய அனைத்து இணையவழி கருத்தரங்கிலும் கடைசி வரை இருந்து அந்த கருத்துக்களை கேட்டிருந்து பயன்பெறும் சமூக ஊடக போராளிகளுக்கும் அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இணையத்தின் வாயிலாக எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தமிழர் எழுச்சி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சமூக ஊடகத்தை நாம் ஆயுதமாக்குவோம், பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. வழக்கம் போல் நாள்தோறும் பங்கேற்கும் தோழர்கள் இசை செல்வம் திருநெல்வேலி, ஆனந்தராஜ் எஸ், சாந்தலின் சிங்காரவேலு,
ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் கண்ணன் போன்ல பேசுறேன், ஜி வி அவர்கள், ஐசக், ஜெயசாந்த், தம்பி ஜெயசாந்த் அரூர், குமரி தொல்காப்பியன், முகமது சித்திக் துபாயிலிருந்து நாள்தோறும் பங்கேற்கிறார், அவர்களுக்கு நன்றி. நரேஷ் குமார் குவைத், அனைவருமே நாள்தோறும் பங்கேற்பவர்கள் தான். பி சி கே முத்து, ரகுச்சந்திரன், துவாரகா, சரண் துபாயிலிருந்து, செம்பட்டி சிவா அவர்கள், கிருஷ்ணகிரி தலி தொகுதி செயலாளர் அவர்கள், சிவா ஜி, சூர்யா, தமிழ்ச்செல்வன், தம்பி ராஜா, வெட்டினரி லைவ் ஸ்டாக், அப்புறம் வில்லேஜ் வெட்டினரி டாக்டர், அப்புறம் கரு பல புரட்சியாளன், அவர் மலேசியாவில் இருந்து நாள்தோறும் பங்கேற்கிறார், காமராஜ் அவர்கள், அதியமான் அவர்கள், தம்பி சமத்துவன் அவர்கள், சமத்துவன் சண்முகம் சென்னையிலிருந்து, சிறுத்தை சபரி தர்மபுரி, தாளை கதிரவன் எம்ஏ, தம்பி துத்திப்பட்டு ராம்கி, நாகை வி எம் வினோத், தம்பி நாக வி எம் வினோத் அவர்கள் நாள்தோறும் பங்கேற்கிறார்கள், பெர்னார்ட் ஷா, மருதிப்பட்டி பெர்னார்ட் ஷா, மோ ரமேஷ், ஐயப்பன், வெற்றிமுரசு, அண்ணன் வெற்றிமுரசர் அவர்கள் பங்கேற்கிறார் திருவண்ணாமலையிலிருந்து, பேராசிரியர் அவர்கள், ஜெய்பீம் வசந்த், ஏஷ் கிரிஷ், முரசொலி முரசொலி அவர்கள் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை நாம் சந்திப்போம், இதே நேரம் 8 மணி, நாளை ஒரு ஆளுமையோடு நாம் சந்திப்போம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம் இதே நேரத்திற்கு. நன்றி.